வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜீரோ லூசஸ் ஃபேண்டஸி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி டிப்ஸ் வீடியோ பட் அது நமக்கு லைஃப் லாங் ட்ரீம் லெவலில் யூஸ் ஆக போகுது நான் வந்து ட்ரீம் லெவலில் இருக்க பலம் பலவீனம் பற்றி பேச போகிறது இல்லை நம்மளுடைய பலம் பலவீனம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ண டிப்ஸ் இது இப்போ நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணும் என்ன சொல்கிறது நீங்கள் அதை பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களோட டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் சொல்கிறது என்ன சொல்கிறது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணிட்டு விட்டுறதுக்காக நான் இதை சொல்லலை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்ன ஈஸியாக தெரிஞ்சிரும் ஸோ ஃபஸ்ட் நான் அவரை பேசிக் சொல்லிடுறேன் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்து மேட்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வின் ஆர் லாஸ் லாஸ்ட்டு வந்து ரீசன் எதுக்காக ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு அப்படியே நான் விஷுவலாகவே காட்டு எடுத்திருந்தேன் அவங்களுக்காக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருந்தேன் அதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் நோட்டில் எழுதியிருக்கேன் அது சின்ன சின்னதாக இருக்குது ஃபோட்டோ எடுத்தால் சரியாக தெரியல அதனால் நான் வந்து மார்க்கெட்டில் எழுதியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன மேட்ச் நடக்குதோ அந்த மேட்ச் நான் எழுதியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐ சிஎஸ்கே எழுதியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் சரிங்களா அதை எழுதிக்கோங்க ரீசன் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எதுக்காக ஜெயிச்சிங்கன்னு எழுதுங்க தோத்திங்கன்னா எதுக்காக தோத்திங்கன்னு எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் ஒரு எக்ஸாம்பிளாக எம்ஐசிஎஸ்கே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான் வந்து செவன் ஃபிஃப்டி வின் பண்ணிட்டேன் அந்த மேட்சில் அதாவது டூ ஃபிஃப்டி வந்து எக்ஸ்ட்ரா சரிங்களா மொத்தமாக என்னுடைய கெயினில் வந்து அது வந்து செவன் ஃபிஃப்டி ஆகிடுச்சு ஸோ ரீசன் என்ன அந்த மேட்சில் நான் எதை வச்சு யாரால் இப்போ நம்ம ஒரு ஆப்போனன்ட் டீம் இருப்பார் நம்மளை விட கம்மியாக அதனால் போட்டிருப்பார் யா ஏதோ ஒரு பிளேயர் அவரை விட நம்ம பீட் பண்ணியிருப்போம் ஒன்று பேட்ஸ்மேனை பீட் பண்ணியிருப்போம் இல்லை கேப்டனை பீட் பண்ணியிருப்போம் வைஸ் கேப்டனை பீட் பண்ணியிருப்போம் போலரை பீட் பண்ணியிருப்போம் எதை யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம பீட் பண்ணியிருப்போம் அந்த பீட்டிங் வந்து காட்டுறதுக்காக நான் வந்து ஆல்ரவுண்டர் போட்டிருக்கேன் நான் ஆல்ரவுண்ட்ரு போட்டிருக்கேன்பா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை நான் போட்டிருக்கேன் ஸோ நான் வின் பண்ணியிருக்கேன் யாரால் வின் பண்ணனா ஆல்ரவுண்டரால் நான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நடக்குது ஆர்சிபிஎஸ்எஸ் டெல்லி அதே மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு இதில் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ லாஸ் பண்ணேன்னா ஃபைவ் ஹண்ட்ரடில் த்ரீ ஃபிஃப்டி லாஸ் பண்ணிட்டேன் என்கிட்ட ஒன் ஃபிஃப்டி தான் இருக்குது ஏதோ ஒரு சில மேட்ச்சில் மட்டும் வின் பண்ணேன் அதனால் எனக்கு ஒன் ஃபிஃப்டி தான் இருக்குது பட் லாஸ் எனக்கு த்ரீ ஃபிஃப்டி அதையும் நான் எழுதி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் யாரால் லாஸ் பண்ணோன்னா பேட்ஸ்மேன் நான் அந்த மேட்சில் பேட்ஸ்மேனை சரியாக எடுக்கலை என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த மேட்ச்சில் பேட்ஸ்மேன் சரியில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சீரியஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சீரியஸ் எழுதி வச்சிங்கன்னா அப்போ உங்களுடைய தப்பு புரியும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக புரியுதா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் நம்ம வந்து தப்பு எங்கே பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது ஒரு மேட்சில் வந்து போலரால் ஜெயிச்சிருவோம் அதெல்லாம் வின்னிங் லாஸ் நம்மளாம் அப்போது எதுவுமே தெரியாது பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மேட்சஸ் அதாவது அந்த மேட்சோட ஸ்டாட்சும் கவர் ஆகும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் நம்ம எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கோ எத்தனை மேட்சை தோற்றிருக்கோம்னு லாஸ்ட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணியும் பார்த்துடலாம் லாஸ்ட் அண்ட் ரொம்ப ஃபைனல் முக்கியமான விஷயம் ரீசன் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டு டோட்டலாக இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீக் ஃபுல்லாக உங்கள் ஒரு செவன் தௌசண்ட் உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதில் நீங்கள் ஒரு ஃபோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஜெயித்தாலும் சரி யாரால் ஜெயிச்சிருப்பீங்க ஏதோ குறிப்பிட்ட அளவு சப்போஸ் ஆல்ரவுண்டர் நிறைய வாட்டி ஆல்ரௌண்டரையே போட்டு ஜெயிச்சிருப்பீங்க இல்லைனா ஒரு பேட்ஸ்மேனே போட்டு ஜெயிச்சிருப்பீங்க இல்லை போலரே போட்டு ஜெயிச்சிருப்பீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே யாரு நம்மளுடைய போலர் தான் நம்மளோட போலிங்கோட பிக்கிங் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுடைய ஆல்ரௌண்டரோட பிக்கிங் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுடைய பேட்ஸ்மேனோட பிக்கிங் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் உங்களுடைய மைண்டில் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுட்ருப்பீங்க எல்லாேருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெடிக்கேஷனாக பண்ணுங்கள் சும்மா நான் நான் சொன்னதுக்காக சும்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் பண்ணாதீங்க ஒரு டெடிக்கேஷனோட நமக்கு ஒரு ஒரு ஸ்டாச் ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் ஒரு கிளேயர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து ஒரு டீம் டெவலப் பண்ணி ஒரு வின்னிங் டீம் எடுக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஒரு ரீசன் வச்சுக்கோங்க மேட்ச் ஜெயிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் யார் தோத் யாரால் நீங்கள் தோத்தீங்க அந்த ரீசன் யாரால் ஜெயிச்சிங்க அந்த ரீசன் இந்த ரீசன்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் கேதர் பண்ணி அந்த வீக்கெண்டில் இல்லை அந்த மந்த் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது ஆல்ரௌண்டரோட இத்தனை மேட்ச் நான் ஜெயிச்சிருக்கேன் ஆல்ரவுண்டரால் இத்தனை மேட்ச் நான் தோற்றுருக்கேன் அந்த மாதிரி எழுதி எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன பேட்ஸ்மேன் அப்போ நம்ம பேட்ஸ்மேனாக கரெக்டாக எடுக்கிறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பேட்ஸ்மேன் கரெக்டாக எடுக்கிறோம் நம்ம எதில் அதிகமாக விடுறோம் இப்போ போலராளை விடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நமக்கு போலரில் சரியாக தெரியலை எடுக்கிறதுக்கு நமக்கு சரியாக தெரியல ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணும் சரி போலரில் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பேட்டிங் செட் செட்டாகிடுச்சு அதாவது சில பேருக்கு பேட்டிங் ஆகும் சில பேர் போலிங் ஆகும் நான் சும்மா இது ரியாலிட்டியில் சொல்கிறேன் சில பேர் வந்து ந நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க சில பேர் நல்லா போலிங் பண்ணுவோம் மாதிரி நமக்கு வந்து ட்ரீம் லெவலில் பேட்டிங் நல்லா செட் ஆகுது அதாவது நம்ம எடுக்கிற டீமில் பேட்டிங் நல்லா செட் ஆகுது பட் போலிங் செட் ஆகும் அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் போலிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நான் சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக தெரியலனாலும் பட் பின்னாடி நீங்கள் ஒரு சீரியஸ் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த நோட்டை எடுத்து பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த டீம் போடும்போது உங்களுக்கான ஓன் டீம்னு நீங்கள் வின் பண்ணுவீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் போய் டீம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களாக டீம் போட்டு ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் நம்ம சேனல் நிறைய பேருக்கு போய் சேரல நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் டீமை பெஸ்ட்டாக கொடுங்க உங்களோடய வின்னிங்ஸ் உங்களை தேடி தேடி வந்துட்ருக்கோம் மிக்க நன்றி நண்பா